Average runs scored by a batsman in 7 innings is 13. Average ஒரு மேட்ச்ல வந்து 13 ரன்ஸ் அடிக்கிறாங்க. மொத்தம் 7 இன்னிங்ஸ் வந்து விளையாடி இருக்காங்க ஒரு பேட்ஸ்மேன். இஃப் த பேட்ஸ்மேன் ஸ்கோர் 20, 15 and 36 ரன்ஸ் இந்த நெக்ஸ்ட் 3 இன்னிங்ஸ், அடுத்த 3 இன்னிங்ஸ்ல பேட்ஸ்மேன் வந்து 20, 15, 36 ரன்ஸ் வந்து எடுக்கிறாரு. அப்படி எடுத்தா தென் கால்குலேட் இஸ் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப்டர் 10 இன்னிங்ஸ், 10 இன்னிங்ஸ் அப்போ அவரோட ஆவரேஜ் என்னவா இருக்கும். இதை நான் எழுதி காட்டுறேன், பட் இது ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து அப்படியே ஓரளவே போடுற சம், பட் பிஃபோர் தட் நான் எழுதி காட்டிடுறேன். 7 மேட்சஸ் வந்து அவரோட ஆவரேஜ் 13 சார். சோ 7 மேட்ச் எழுதி காட்டுறேன் எதுக்குன்னா உங்களுக்கு புரியதுக்காக. ஒரு நிமிஷம் இருங்க. 13 13 91 ஒரே நிமிஷம். 7 மேட்சஸ்ல 1 2 3 4 5 6 7 ஓகே, 7 மேட்சஸ்ல ஆவரேஜ் வந்து 13. இப்போ அடுத்த 3 மேட்சஸ் அடுத்த 3 மேட்சஸ்ல 20 15 and 36 நான் கீழே எழுதுகிறேன். 20 15 36 இதுதான் அவங்க அடுத்த 3 மேட்ச்ல எடுத்த ரன்ஸ். சரியா? ஆக்சுவலா இப்போ இந்த 20ன்றது எவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா 13 + 7 அதிகமா இருக்கு. இந்த 15 ரன்ஸ்ன்றது ஒரு 13 + 2 ரன்ஸ் அதிகம். இந்த 36ன்றது எவ்வளோ அதிகமா இருக்கு? 23 அதிகமா இருக்கு. 13 + 23 இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ கீழே இருக்கிறத மட்டும் கூட்டுங்க. இத கூட்டினா எவ்வளவு வரும்? 32 வரும். இதை கூட்டினா 32. நல்லா புரிஞ்சுங்க, இதை கூட்டினா 32. இப்போ 32 அப்படின்ற ரன்ஸ் வந்து சப்போஸ் அவர் வந்து எல்லா மேட்சஸ்லையும் 13 13 அடிச்சிருந்தா, அதாவது இதுலேயும் 13 இதுலேயும் 13 இதுலேயும் 13 அடிச்சிருந்தா ஆவரேஜ் இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. இப்போ எக்ஸ்ட்ராவாக அடித்த ரன்ஸ் 32. இந்த 32 ரன்ஸ் 10 மேட்சஸ்க்கும் கொடுக்க போகிறாங்க. அப்போ டிவைட் பை 10 போட்டா 3.2. அப்போ எல்லா மேட்சஸ்க்கும் 3.2 ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. பழைய ஆவரேஜ் 13 அப்படின்னா புது ஆவரேஜ் வந்து 3.2 இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 16.2 அப்படின்றது புது ஆவரேஜ். அப்போ புது ஆவரேஜ் வந்து 16.2 ரன்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே இருக்க பாருங்க, 16.2 ரன்ஸ், இது புது ஆவரேஜ். இது உங்களுக்கு புரியறதுக்காக இதை நான் எழுதி காட்டினேன். பட் ஓகே, டாப்பர் 24 செகண்ட்ஸில் போட்டிருக்காங்க, பட் இது வந்து டைம் உண்மையிலேயே வேஸ்ட்டு தான், அதிகம்தான். இதை நான் புரியறதுக்காக எழுதி காட்டினேன். பட் இதை பாருங்க, இப்போ நான் சிம்பிளாக எப்படி போடுறேன்னு பாருங்க. 7 மேட்சஸில் ஆவரேஜ் வந்து 13, அதை விட்டுருங்க. இப்போ இந்த 20 ரன்ஸு 15 ரன்ஸு 36 ரன்ஸுன்றது அவர் ஒரிஜினலாக அடித்த ரன்ஸு 3 மேட்சஸில். இதை கூட்டினா எவ்வளோ வருது பாருங்க, 20 + 15 = 35, 35 + 36 = 71 வருது. 71 வருது. ஆக்சுவலாக இதே ஆவரேஜ் ஆவரேஜ் மாறாமல் இருக்கணும்னா அப்போது 3 மேட்சஸ்லேயும் அவர் 13 13 13 அடிச்சிருந்தா வெறும் 39 ரன்ஸ் தான் வந்திருக்கும், வெறும் 39 ரன்ஸ் தான் வந்திருக்கும். அப்போது இந்த 39 விட இந்த 71 இருக்கானா? அப்போ 39க்கும் 71க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 32 சார். 32, அவ்வளோதான்ப்பா. அப்போ இந்த 32 எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த 32 எக்ஸ்ட்ரான்றது 10 மேட்சஸ்க்கு வந்து ஷேர் ஆகணும். அப்போ டிவைட் பை 10னா 3.2, டிவைட் பை 10னா 3.2. அப்போ 3.2 ரன்ஸ் பழைய ஆவரேஜ் 13 அதிகம் ஆகுது. 3.2 அதிகமாச்சுன்னா 16.2, அவ்வளோதான். இதுக்கு வந்து டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேபி ஒரு 15 செகண்ட்ஸ்ன்றது மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த சம்முக்கு வந்து டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஸோ டாப்பர் வந்து 24 செகண்ட்ஸில் போட்டிருக்காங்க, பட் அங்கேயும் டைம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு 15 செகண்ட்ஸில் இந்த சம்மை நம்ம ஈஸியாகவே போட முடியும். சரிங்களா? புரியுதுங்களா? எஸ் சார். மெத்தட் புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஸோ புரிஞ்சுக்கங்க, ஈஸி தான், நம்ம ஈஸியாக தான் அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது.